இது ஒண்ணே எல்லாரும் நினைச்சுக்கறீங்க அதாவது பிகினர் யூடியூபர் 1000 சப்ஸ்கிரைபர் தான இருக்காங்க 100 சப்ஸ்கிரைபர் தான இருக்காங்க 10 சப்ஸ்கிரைபர் தான இருக்காங்க இந்த সিলவர் ப்ளே பட்டனுக்கான அவார்டுக்கான வீடியோ எனக்கு தேவை இல்ல அப்படி நினைக்காதீங்க நானுமே வந்து 1 சப்ஸ்கிரைபர்ல ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கான ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சோ உங்களாலயும் முடியும் உங்களுக்கும் வரும் ஹாய் फ्रेंड्स வணக்கம் சோ இந்த வீடியோல সিলவர் ப்ளே பட்டன் அவார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமா அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க ஏனா கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அமைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா வரும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணா সিলவர் ப்ளே பட்டன் அவார்ட் அப்ளை பண்ணலாம் சோ இது எல்லா சேனல்களையும் நிறைய சேனல்கள் எந்த சேனலை நான் குறிப்பிடலாம் சொல்ல விரும்பல இந்த ஒரே கச 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 கசன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க எப்படி அப்ளை பண்றதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் புரியாமையே இருக்கும் புரிஞ்சு புரியாமையே சோ இந்த வீடியோல ரொம்ப சிம்பிள் மெத்தடா சொல்லி தரேன் முன்னாடி எல்லாம் வந்து அவார்ட் வருது யூடியூப் அவார்டுக்கு அப்ளை பண்ணனும் அப்படினா வந்து நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா வெர்ஷன்ல அதாவது யூடியூப் ஸ்டுடியோல மேல ஒரு ப்ளூ கலர்ல இன்டிமேஷன் வரும் சரிங்களா ஒரு கோட் அதாவது ரிடெம்ஷன் கோட் அப்படிங்கற மாதிரி ஒரு இன்டிமேஷன் வரும் ஆனால் தற்போதைக்கு அதெல்லாம் எதுமே வர்றது இல்ல டைரக்டா மெயில் அனுப்பிச்சறாங்க அதாவது கிரியேட்டர் ஸ்டுடியோ அதுல இருந்து வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சறாங்க ஓகேங்களா அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெயில்ல ஒரு 12 வார்த்தைகள் 12 எழுத்து நம்பர் இந்த மாதிரி உள்ள ஒரு 12 வார்த்தைகள் உள்ள ரிடெம்ஷன் கோட் அப்படினு போட்டு மெயில் வரும் நான் எல்லாமே இங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாத்துக்கோங்க சோ இந்த ரிடெம்ஷன் கோட் வந்தேனா என்ன செய்யணும் அப்படினா அடுத்ததா அதாவது ஸ்டெப் 1 முடிஞ்சு போச்சு மெயில் வரும் ஸ்டெப் 2 என்ன அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் ஒரு வெப்சைட்டோட லிங்க் அதுதான் வந்து YouTube அந்த நீங்க உங்களுக்கு ஒரு 12 கோட் கொடுத்தாங்கல அது வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிக்கிட்டு நான் கொடுத்திருக்க லிங்க் கொடுத்திருக்கேன் கீழ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா வந்து உங்களுடைய இங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வரும் உங்களுடைய கோட் ஆட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கேக்கும் அதுல உங்களுடைய கோட் எழுதி வச்சிருக்கீங்கல அந்த கோட் அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணிட்டு ஐ அம் நாட் ரோபோட் அப்படினு கேக்கும் அதுல அத டிக் மார்க் கொடுத்துருங்க அடுத்து கீழ பாத்தீங்கன்னா வந்து ஐ அக்ரி வித் டம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் யூஸ் அப்படின்னு இருக்கும் அதுவும் டிக் மார்க் கொடுத்துருங்க கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க சோ ஸ்டெப் 2 முடிஞ்சு போச்சு ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 3 என்னன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கது என்னன்னா கண்ட்ரி கேட்டிருக்கும் கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்துருங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருங்க மூணாவது லாஸ்ட் நேம் கேட்டிருக்கும் அதாவது உங்களுடைய செல்வகுமார் அப்படின்னா செல்வா கீழகுமார் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்கு கம்பெனில உங்க சேனல் பேர் எழுதிருங்க உங்க சேனல் பேரு ஒருவேளை தமிழ்ல கூட இருக்கலாம் ஆனா அதை நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதணும் சேனல் பேர் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனல் பேர் கேட்கும் அதாவது ஸ்டெப் 2லயே உங்க சேனல் பேர் கேட்கும் அதுல என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க சேனல் பேர் தமிழ்ல இருந்தாலோ இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்தாலோ அந்த சேனல் பேரு கொடுத்துருங்க ஓகேங்களா அதாவது இப்ப இந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கேக்குதுல இதுல வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதணும் தமிழ் வார்த்தைகள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளையே பண்ண முடியாது ஓகேயா சோ இப்போ எப்படின்னா வந்து உங்க சேனல் பேர் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா அவார்டு நேம் அப்படின்னு கேட்கும் சேனல் அவார்டு நேம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து இப்போ நான் கோவை தமிழுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் கோவை தமிழ்னு தமிழ்ல கொடுத்தேன் சேனல் பேர் ஆனா இந்த ப்ரொசீஜர் நான் எழுதல கோவை தமிழ்னு தமிழ்ல கொடுத்தேன் ஒர்க் அவுட்டே ஆகல சோ இங்கிலீஷ்ல கொடுத்தேன் கோவை தமிழ் அப்படின்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சோ அடுத்தது அட்ரஸ் கேட்டிருக்கும் அட்ரஸ் கொடுத்துருங்க கம்பெனி அப்படிங்கறதுல உங்க சேனல் நேம் கொடுத்துருங்க ஆங்கிலத்துல அடுத்தது சிட்டி கேட்டிருக்கும் நீ எந்த சிட்டியோ அந்த சிட்டியை கொடுத்துருங்க அடுத்தது ஸ்டேட்னு கேட்டிருக்கும் ஸ்டேட் என்னவோ தமிழ்நாடு என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துருங்க அடுத்ததா போஸ்டல் கோடு கேட்டிருக்கும் உங்களுடைய பின் நம்பர் அதாவது பின் கோட் நம்பரை போட்டுருங்க அடுத்ததா ஃபோன் நம்பர் கொடுக்கும் கரண்ட்ல உள்ள ஃபோன் நம்பர் கொடுத்துக்கங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பேன் ஐடி ஆதார் ஐடி அப்படின்னு கேட்டிருக்கும் அதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுத்தா போதும் பேன் கார்டோட நம்பரோ ஆதார் கார்டோட நம்பரோ ஒன்னு கொடுத்தா போதும் ரெண்டையும் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் சோ சிம்பிள் மெத்தட் அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்க ஸ்கிரீன்ஷாட் போடுற மாதிரி இன்னொரு பேஜ் ஓபன் ஆகும் அந்த பேஜ்ல நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே செட் ஆகி ஃபுல்லா வந்துடும் பக்காவா வந்துடும் அதுல கீழே ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஒன்னு கன்ஃபார்ம் மை ஆர்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரெண்டாவது வந்து எடிட் மை இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க நீங்க உங்க இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது தப்பா கொடுத்திருந்தீங்கன்னா எடிட் மை இன்ஃபர்மேஷன் கொடுத்து சரி செஞ்சுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா கன்ஃபார்ம் மை ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் முடிஞ்சு போயிருச்சு அவ்வளவுதான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு சோ அதுல கீழே போட்டிருப்பாங்கன்னா ரெண்டு வாரத்துல உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் ஒன்னு அல்லது ரெண்டு வாரத்துல உங்களுக்கு உங்க கைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதுதான் சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு சின்ன மெத்தட் இப்படிதான் அப்ளை பண்ணணும் ஒன்று முடிஞ்சா திரும்ப வெளியில வந்துருங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு ப்ரௌசர் விட்டு வெளில வந்துட்டு திரும்ப உங்களுக்கு உங்க சில்வர் ப்ளே பட்டன் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே வீடியோ கீழே ஏற்கனவே சொன்ன கொடுத்துருக்க அதே லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா
உங்கள் சில்வர் ப்ளே பட்டனுக்கான தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ரைட் சைடு கார்னரில் செக் மை ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளே பட்டனுக்கான தற்போதைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ சிம்பிள் மெத்தடு தான், நானும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அந்த ப்ராசஸ்ஸை அவார்டுக்கு அப்ளை பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இதே முறையை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் அவார்டு அப்ளை பண்ணையில் எந்த ஒரு சின்ன தவறுமே வராது. இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நமக்கும் வரணும்ல, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது வர்ற டைமில் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வரும். அப்ளை பண்ணுறது எப்படின்னா இந்த வீடியோவில் ஏ டு இசட் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது உடனே எல்லாருமே நினச்சிக்கிறீங்க, அதாவது பிகைனர் யூடியூபர் 1000 சப்ஸ்கிரைபர் தானே இருக்காங்க, 100 சப்ஸ்கிரைபர் தானே இருக்காங்க, 10 சப்ஸ்கிரைபர் தானே இருக்காங்க, இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கான அவார்டுக்கான வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நானுமே வந்து 1 சப்ஸ்கிரைபரில் ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி 100,000 சப்ஸ்கிரைபருக்கான ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களாலையும் முடியும், உங்களுக்கும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.